முடிவுக்கு வரும் ஜடேஜாவின் கிரிக்கெட் பயணம் ஆட்டத்தை ஆரம்பித்த அசர் பட்டேல். இந்திய விசஸ் இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான T20 சீரீஸ் தற்போது இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இதில் முதல் T20 சீரீஸில் அசர் பட்டேலுடைய பந்து வச்சு பேட்டிங்கை பார்த்த ரசிகர்கள் இந்தியனில் ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தார் அப்படிங்கிறத மறந்துட்டு அசர் பட்டேலை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து பல முன்னாள் வீரர்கள் ஜடேஜாவையும் அசர் பட்டேலையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஜடேஜா அவர்கள் ஆசிய கோப்பை தொடர் 2021 ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பு இன்ஜுரி ஏற்பட்டு அவதிப்பட்டு சிகிச்சை எடுத்து தற்போது குணமாகி இருக்காரு. குணமானாலும் அவர் அரசியல் பயணத்தில் ஈடுபட்டதுனால கடந்த 3 மாசமா பிசிசிஐ நடத்தக்கூடிய யூஏ டெஸ்ட்ல ஜடேஜா கலந்துக்காம தட்டி கழிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்த பிசிசிஐ வந்து அவருக்கு மாற்று வீரரா அணியில அசர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அசர் பட்டேல் ஓடிஐ T20 அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புலாம் வந்து ரவுண்டு கட்டி அடிச்சு இந்தியனில் ஜடேஜா இல்லாம மோசமா தோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு லெவலுக்கு அசர் பட்டேல் வந்து எடுத்து போயிட்டு இருக்காரு. இது குறித்து முன்னாள் வீரர் வாசிம் அக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி இந்தியனுக்கு ஜடேஜா தேவைப்பட மாட்டார், அவரை போலவே பேட்டிங் பந்தி வச்சு ஃபீல்டிங்கில் பெஸ்ட் ஆல்ரவுண்டராக அசர் பட்டேல் வலம் வரார். இந்திய அணியில் ஜடேஜா இல்லை அப்படிங்கிற குறை தற்போது இல்லவே இல்லை. ஸோ இதனால் ஜடேஜா இல்லாமையே இந்திய அணி பெரிய தொடரில் வந்து விளையாடலாம். அதற்கு ஏற்றார் போல அசர் பட்டேல் அவரை போல செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் அசர் பட்டேல் ஜடேஜா போல அவசரப்பட்டு அவுட் ஆகாம நிதானமா விளாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவையான பந்த சிக்ஸுக்கு கன்வெர்ட் பண்றாரு, அதுலேயும் ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்றாரு. அதே போல பந்தி வீச்சில் பவர் பிளேலையும் போடுறாரு, மிடில் ஓவர்லையும் போடுறாரு. முதல் T20 மேட்சில் லாஸ்ட் ஓவரில் 2 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற அசர் பட்டேலுடைய வெற்றலான பந்தி வீச்சு காரணமாக இருந்துச்சு. இப்படி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அவருடைய பெஸ்ட் நாக்கை கொடுத்துட்ருக்காரு அசர் பட்டேல். ஸோ இதனால் இன்ஜுரியிலேருந்து குணமாகி மீண்டும் அணிக்குள்ள ஜடேஜா வந்தாலும் அசர் பட்டேல் போல விளாண்டாதான் அவருக்கு பிளேயிங் லெவல்லையே வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை அவர் சொதப்பிட்டா அவர் ஓரம் கட்டிட்டு அசர் பட்டேலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இந்திய கிரிக்கெட் வாரியம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜடேஜா மீண்டும் கிரிக்கெட்டில் வந்து அவருடைய பழைய ஃபார்மை திருப்பி கொண்டு வர முடியுமா, இல்லை அசர் பட்டேல் தான் இதற்கப்புறம் இந்திய அணியோடைய ஆல்ரவுண்டராக செயல்பட வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த ரெண்டு வீரர்களில் யார் பிளேயிங் லெவலில் முக்கியமான போட்டிகளில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.